பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய சிந்தனை தலைப்பு துஆவின் சிறப்புகள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். அம்மா பாத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உதுஊனி அஸ்தஜிபு லகும். ஸதகல்லாஹுல் அஸீம். கனிமிக்க இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்ட துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று தெரிந்ததும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒருவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என தெரிய வந்தால் அதற்கு அவர் தருவருமை கொள்ளாது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துபவராக மாறிவிட வேண்டும். இந்த அழகிய நற்பண்பை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு சிறிய துஆ நமக்கு கற்றுத்தருகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களில் யார் தனது துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டதை அறிகிறாரோ, நோயிலிருந்து குணமடைகிறாரோ, பயணத்திலிருந்து திரும்பி ஊர் வந்து விடுகிறாரோ, அவர் அல்ஹம்துலில்லாஹில்லதி பிஇஸ்ஸத்திஹி வஜலாலிஹி தத்திம்மு ஸாலிஹாத் என்று ஓதட்டும். பொருள், புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரியன, அவனுடைய கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் கொண்டே நற்செயல்கள் அனைத்தும் பூரணமடைகின்றன என்பது அந்த துஆவின் பொருளாகும். நபிமார்கள், இறை நேசர்கள், நல்லடியார்களின் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதை போன்றே சாமானியர்களின் முறையான வேண்டுதல்களும் துஆக்களும் அங்கீகரிக்கப்படுகின்றன என்பதை நாம் அறிவோம். இறைநேசர்கள் தங்களது துஆக்கள் கபூலானதை அறிந்து கொண்டால் அல்லது அறிவித்து கொடுக்கப்பட்டால் அவர்களிடம் உள்ள பக்குவத்தாலும் பொறுமையாலும் அதனை அவர்கள் தங்களிடம் வைத்து அமைதி காத்து வருகிறார்கள். ஆனால் சாமானியரோ துஆ அங்கீகரிக்கப்பட்டதை அறிந்து கொண்டால் அவரால் அதனை தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. நான் ஒரு பக்திமான், அதனால் தான் வேண்டியது கிடைத்து விட்டது என்று பெருமை கொள்ள ஆரம்பித்து விடுகிறார். சாதாரணமாய் வாய் திறந்தும் கூறிவிடுகிறார். சில வேளைகளில் பிறரை பற்றி அவர்களின் துஆக்களெல்லாம் அங்கீகரிக்கப்படுவதில்லை என குறை கூறவும் தலைப்பட்டு விடுகிறார். இப்பண்பு முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றதாகும். அல்லாஹ் நம்மை அவனிடம் கேட்க வைத்து அதனை அவன் அங்கீகரித்தமைக்காக அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டுமே ஒழிய நாம் நம்மையே பெருமையிலும் வீணான பண்புகளிலும் ஆக்கிக் கொள்ளக் கூடாது. இறைவனுக்கு நன்றி மறந்த அப்படி செய்வது இறைவனுக்கு நன்றி மறந்த செயலாகும். இப்பண்புகளை அகற்றி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதுதான் சிறந்த முறையாகும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த மேற்கண்ட துஆவின் நோக்கமும் அதுவே ஆகும். எனவே துஆவின் மூலம் நம்முடைய தேவைகள் நிறைவேறும் பொழுது இதனை நாமும் போதி அதன் நற்பலன்களை அடைய நாம் முயற்சிக்க வேண்டும். நாம் கேட்க வேண்டிய பிரார்த்தனைகள் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு அடியான் தனது மார்க்கம், உலகம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் தனக்கு தேவையான அனைத்தையும் அல்லாவிடம் கேட்க வேண்டும். குறிப்பாக எப்படிப்பட்ட காரியங்களில் உண்மையான ஈரேற்றம் உள்ளதோ அப்படிப்பட்ட காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கேட்பதும் சிறந்ததாகும். அல்லாவிடம் நேர் வழியையும் ஈருலகில் மன்னிப்பையும் சுக வாழ்க்கையையும் மார்க்கத்தில் நிலைத்திருத்தலையும் அல்லாவின் அருள் பாக்கியம் தொடர்ந்து கிடைத்திடவும் அவை நீங்கிவிடுவதை விட்டும் பாதுகாப்பும் தேடியும் சொர்க்கத்தை வேண்டியும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடியும் அனைத்து காரியங்களிலும் நல்ல முடிவையும் கேட்டு நாம் பிரார்த்திக்க வேண்டும். ஒரு அடியான் மறந்துவிடக்கூடாத அவனுக்கு அவசியமான தேவைகளில் மிக முக்கியமான சிலவற்றை இங்கே நாம் நினைவுபடுத்துவது பொருத்தம் என்று கருதுகிறேன். இவற்றை கேட்டு பிரார்த்திக்கும் போது தனக்காக மட்டுமன்றி தன் சந்ததிகளுக்காகவும் மற்ற முஸ்லீம்களுக்காகவும் சேர்த்து கேட்க வேண்டும். நேரம் விரிவாக இருக்கும் போது இவற்றை முழுமையாக கேட்டு பிரார்த்திக்க இயலும். நேரம் சுருக்கமாக இருக்கும் போது
இறை அருளுக்காக துஆ செய்வது மட்டுமே போதுமானதாகும். ஏனெனில் அனைத்திற்கும் அதுவே அடிப்படையாக உள்ளது. இது குறித்து அல்லாஹ் தனது அருள்மறையான் திருமறையிலே இவ்வாறு அருள்கிறான், அல்லாவிடம் அவனது அருளை கேளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொன்றையும் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று. சூரத்து நிசா 4வது அத்தியாயம் 32வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், எனவே அல்லாவிடம் அவனது அருளை நாம் கேட்டு அவனுடைய அருளை பெற்றவர்களாக ஆகுவோமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.